இன்று
ஆய்வு பணியை காலையிலிருந்து இந்த நேர வரையில் நடத்தியிருக்கிறோம். இந்த மாவட்டத்தில் இந்த ஆய்வு பணி என்பது எதற்காக என்று கேட்டால், ஏற்கனவே காஞ்சிபுரத்தை தொடங்கி அதற்கு பிறகு கன்னியாகுமரிங்கிற ஆய்வு பணியை நடத்தி அதைத் தொடர்ந்து தூத்துக்குடியிலும் விருதுநகர் மாவட்டத்திலும் நடத்தி முடித்து இன்று ஐந்தாவது மாவட்டமாக இந்த மாவட்டத்திற்கு வந்திருக்கிறோம். அந்த ஆய்வுப் பணியை முடித்து நினைவு நிகழ்ச்சியாக இந்த பொது உறுப்பினர் கூட்டத்திலே நான் பங்கேற்க வந்திருக்கிறேன். தொடர்ந்து நாளைய தினம் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு செல்லுகிறோம். நாளை மறுநாள் சிவகங்கை மாவட்டத்திற்கும் செல்லுகிறோம். அதற்கு பிறகு இந்த நாட்கள் சென்னைக்கு சென்று சென்னையிலிருந்து மீண்டும் நாமக்கல் மாவட்டத்திற்கு சென்று திருப்பூர் மாவட்டத்திற்கு சென்று கோவை மாவட்டத்திற்கும் சென்று வருகிறேன். ஆக ஒரு மாதத்திற்கு 10 மாவட்டங்களில் ஆய்வு நடத்த வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்களும் பொதுச் செயலாளர் பேராசிரியர்களும் அவர்களது ஆணையை ஏற்றுக்கொண்டு அந்த பணியை நிறைவேற்றுகிற பணியை நான் மேற்கொண்டிருக்கிறேன். நான் இன்று காலையில் 9 மணிக்கு கரூர் மாவட்டத்துடைய ஆய்வு பணியை தொடங்கினோம் என்று சொன்னால், அந்த நிகழ்ச்சியில் முதல் ஆய்வு நிகழ்ச்சி என்பது மாணவரணி இளைஞரணி, அடுத்து இரண்டாவது ஆய்வு நிகழ்ச்சி மகளிரணி, அதற்கு பிறகு மூன்றாவது ஆய்வு நிகழ்ச்சியாக வாக்குச்சாவடியுடைய முகவர்கள், அதைத் தொடர்ந்து கிளைக்கழகத்துடைய செயலாளர்கள், அதற்கு பின்னால் ஊராட்சி பெருராட்சியுடைய செயலாளர்கள், அதைத் தொடர்ந்து ஒன்றிய கழக நகரக்கழக செயலாளர்களுடைய ஆய்வு, அதைத் தொடர்ந்து மாவட்ட கழக நிர்வாகிகள் பொதுக்குழு செயலர் உறுப்பினர்கள் அடங்கிய ஆய்வு, அதைத் தொடர்ந்து கடைசியாக இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சியிலிருந்து பற்றுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், கட்சிக்கு தொடர்ந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய சில மருத்துவர்கள், சில தொழிலதிபர்கள், தகவல் தொழில்நுட்பத்துறையில் அனுபவம் பெற்றிருக்கக்கூடிய சில இளைஞர்கள், அதேபோல மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கழக முன்னோடிகள் ஆக அவர்களையும் அழைத்து அந்த ஆய்வுப் பணியை நடத்தி முடித்திருக்கிறோம். ஆக 9 மணிக்கு தொடங்கி சரியாக 7:15 மணி அளவில் முடித்திருக்கிறோம். இடையிலே ஒரு 6 மணி நேரம் உணவுக்காக இடைவெளி விடப்பட்டது. நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 7 மணி நேரம், 8 மணி நேரம், 9 மணி நேரம், 10 மணி நேரம் இந்த பணியை நாங்கள் மேற்கொள்ளப்படும் என்று சொன்னால், இதற்கு என்ன காரணம், எந்த அடிப்படையில் இந்த ஆய்வுப் பணியை நடத்துவதற்கு தலைவர் அவர்களும் பொதுச் செயலாளர் அவர்களும் எனக்கு ஆணையிட்டு இருக்கிறார் என்று சொன்னால், பொதுவாக தலைவர் அவர்களோ பொதுச் செயலாளர் அவர்களோ அல்லது பொருளாளராக இருக்கக்கூடிய நானோ அல்லது இதனைத் தொடர்ந்து தலைமைக் கழகத்தில் இருக்கக்கூடிய செயலாளர்கள், துணை பொதுச் செயலாளர்கள் ஆகிய இதனைப் போன்றவர்கள் ஒரு மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணத்திற்கு விருந்தவர் என்று சொன்னால், அந்த சுற்றுப்பயண நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற நேரத்தில் நாங்கள் அதிகம் நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முன்னோடிகள், மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், ஒன்றிய நகரக்கழக செயலாளர்களுடன் அதிகம் பேசக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கிறது. ஆனால் இந்த இயக்கத்தினுடைய அடித்தளங்களாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய, இந்த இயக்கத்தினுடைய ரத்த நாளங்களாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய, இந்த கடகத்துடைய வீரர்களாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எதை பற்றியும் கவலைப்படாமல் எந்த சோதனை இருந்தோம் இன்னமும்
பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களே, அப்படிப்பட்ட செயல்களை செயலாளர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு அடிக்கடி பெறுவது அது நடக்காத காரியம். எனவே அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும், அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும், அவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த ஆய்வுப் பணியை நாங்கள் தொடங்கியுள்ளோம் தலைமை கழகத்தின் சார்பில். அப்படி தொடங்கப்பட்டுள்ள இடத்தில் கிடைக்கிழக செயலாளர் என்று சொன்னால் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடை செயலாளர்களையும் அழைத்து வர முடியாது. அதே போல இளைஞர்களை, மாணவர்களை, மகளிர்கள் என்று சொன்னால் எல்லா அணிகளுடைய நிர்வாகிகளை உறுப்பினர்களை அழைத்து உட்கார வைத்து பேசிக்க முடியாது. ஆனால் வேண்டாம் என்று சொல்லுவார்கள் சில பகுதிகள் வாரியாக அவர்களை நாங்களே தேர்வு செஞ்சு தலைமைக் கழகத்தின் மூலமாக தேர்வு செஞ்சு அதற்கு பிறகு அவர்களை அழைத்து பேசியிருக்கிறோம். அவர்களெல்லாம் அழைத்து பேசுகிற போது எனக்கு பக்கத்தில் யாரும் கிடையாது. யாரும் கிடையாது என்று சொன்னால் மாவட்ட செயலாளர் கிடையாது, ஒன்றிய செயலாளர் கிடையாது, நகர செயலாளர் கிடையாது. ஆக யாரும் இல்லாமல் தனியாக உட்கார்ந்து ஆய்வு நடத்தினால்தான் உண்மைகள் வெளிவரும், பிரச்சனைகள் நமக்கு என்ன. ஒரு கருத்தை எடுத்து சொன்னாங்க. இதை சொல்லுகிற போது நீங்கள் பலமாக கருவி
அந்த இடைவெளி இல்லாமல் அதை பூர்த்தி செய்யணும். நல்ல ஆலோசனை, நல்ல அறிவுரை. விருதுநகர மாணவர்களுடைய துணை வேட்பாளர் தாமோதர் அவர்கள் சோசியல் மீடியாவிலும் மாணவர்களை எல்லாம் நிற்க வேண்டும். இது இன்றைக்கு நாட்டினுடைய வளர்ச்சியில், விஞ்ஞான வளர்ச்சியில் இது மிகவும் அவசியம். ஏற்கனவே தலைவர்களுடைய பெயரில் ஒரு இணையதளம் இருக்கிறது, அதே போல என்னுடைய பெயரும் இருக்கிறது, ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெயரும் வைக்க கொண்டிருக்கிறது, இடங்கரணியின் சார்பிலும் வைக்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் பெரிய பரவலாக விரிவாக அது செயல்படுகிறதா? அது பரவலாக எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்ததா என்று கேட்டால் அது முழுமை அனைவரும் சேர்ந்தது. இது மாதிரி அளவுக்கு போய் சேர்ந்தது. ஆனால் முழுமையாக சேர்க்கக்கூடிய அந்த பணிகளை நான் நிச்சயமாக கூட போகிறோம். இன்னும் ரெண்டு மாத காலம் பொறுத்திருக்கு. இளைஞர்களின் சார்பில் மாவட்டத்திற்கு 5 பேர் இணையில் வளர்க்கிற அனுபவமிக்க தோழர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை நேர்த்து அவர்கள் மூலமாக மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய செய்திகள், கடக செய்திகள், தலைவர் கலைஞருடைய உரை, தலைவர் கலைஞருடைய கடிதங்கள், தலைவர் கலைஞருடைய கட்டுரைகள், கேள்விகள், அதே போல என்னை போன்ற அவருடைய பேராசிரியர்களை போன்ற கழக முன்னோடிகளுடைய அவருடைய சொற்பொழிவுகள் எல்லாம் அதிலே உடலுடன் வெளிவரப்படும். அது மட்டும் இல்ல, குறிப்பாக இந்த மாவட்டத்தில், உங்களுடைய மாவட்டத்தில் ஆளுங்கட்சியுடைய அராஜகங்கள், அக்கிரமங்கள், ஊழல்கள் மாவட்ட மாணவர்களின் நண்பர் பாலச்சந்திரன் அவர்கள் ஒரு கோரிக்கை
வச்சார். நான் சொன்னேன், மாணவர்களுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்று நான் அப்பதே கேட்டேன். இல்ல இல்ல, இளைஞர்களுக்கு தான் இவங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, மாணவர்களுக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. என்ன செய்வது? நான் இளைஞர்களின் செயலாளர் இருக்கிறேன், அதற்காக நான் இளைஞர்களுக்கு மாத்திரம் தான் அனுமதி முக்கியத்துவம் கொடுக்கிறேன். விட வேண்டாம், நிச்சயமாக இளைஞர்களையும் மாணவர்களையும் ஏன் மகளிர்களையும் நான் பிரித்து பார்க்க விரும்பல. எல்லாம் கழகத்திற்கு துணை அமைப்பட்டுதான். எனவே இந்த வகையிலாகத்தான் அவர்களுக்கு உரிய முக்கியத்துவம் நிச்சயம் வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போல் துணைத்தலைவருடைய மகளிர் அணி அமைப்பால் டி தேசிகாரர்கள் ஒரு கருத்து எடுத்து சொன்னார். என்னை பார்த்து இந்த கூட்டத்திலே சொன்னாங்க, நீங்கள் இப்போ வந்து பெரிய மகிழ்ச்சி, இது மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறையாவது இது மாதிரி வரணும், எங்களை வந்து சந்திக்கணும், எங்கள் குறையெல்லாம் கேட்கணும். வருஷத்துக்கு இல்லைம்மா, ஆறு மாதத்துக்கு ஒரு பொருள் வர, மூணு மாதத்துக்கு ஒரு பொருள் வர. ஆனால் ஒற்றிய அளவிலே நகர அளவிலே மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொடர்ந்து கூட்டங்களை கூட்டங்கள் அழைத்து பேசினால் நான் வர வேண்டிய அவசியமே இருக்காது. அவர்களே அந்த பணி நிச்சயமாக நிறைவேற்றுவார்கள். அப்படி நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் நான் வருவது ஒரு பக்கம் இருந்தாலும் நிச்சயமாக அப்படி கூட்டத்தால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கையை நிச்சயமாக நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போல் நங்கவரம் கிளை முனைந்த செயலாளர் டி சித்தார்கள் அவர்கள் கிராம அளவில் தெருமுனை கூட்டங்கள் பொது கூட்டங்கள் தெருமுனை பிரச்சாரம் நடத்த வேண்டும் என்று கோரிக்கையிட்டிருக்கிறார். கருணாகர 48 வார்டுடைய இளைஞர் செயலாளர் வேலுச்சாளர்கள் காவல்துறை அத்திகர்கள் தட்டி கேட்க மாவட்ட நிர்வாகிகள் முன்வர வேண்டும் என்ற ஒரு அரசாங்கத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற இதுவே ஒரு சாட்சியாக வந்திருக்கிறது. ஆக நிச்சயம் மாவட்ட கழகம் மட்டுமல்ல தலைமை கழகம் அதை தொடர்ந்து கண்காணிக்கிறோம். குளித்தலை வார்டு நகர வார்டு 22 இளைச் செயலாளர் அண்ணாவதை அவர்கள் இன்னும் தொண்டர்கள் எழுச்சியோடுதான் இருக்கிறார்கள். ஆனால் நிர்வாகிகள் ஒத்துழைப்பு இருந்தால் இவ்வளவு ஏறக்குறைய நம்முடைய ஆட்சி பணிப்பை 3.5 காலம் ஆகியிருக்கிறது. ஆட்சி போன காலத்திலிருந்து தொடர்ந்து திராவிட கழகத்தை அழிக்க ஒழிக்க எத்தனையோ வழக்குகள் எத்தனையோ பொய் வழக்குகள் இந்த நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் நம்முடைய முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் கழகத்துடைய நிர்வாகிகள் என் தேசிய கொண்டிருக்கப்படியெல்லாம் எங்கள் பேரெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய உங்கள் இதெல்லாம் எவ்வளவு வழக்குகள் போடப்பட்டன, இன்னொரு வழக்கில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக வழக்குகள் தான் பார்த்து அங்கே நடிகை விடுகிறது. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல வழக்கிலே பார்த்து மூலையில் முடங்கி விடுகிறவர்கள் நாம் அல்ல. ஆனால் அதே நேரத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கூட அதை சந்திக்கிறோம். அதற்கு தெரிஞ்சு நடந்து முடிந்த நாடாளுமன்றத்திற்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி, சாதாரண தோல்வி அல்ல, மிகப்பெரிய தோல்வி. இந்த தோல்விக்கும் பிறகு வேண்டுமென்றால் நம்முடைய இயக்கத்திலிருந்து இந்த சோதனையில் இருந்து தப்பிக்க, இந்த தோல்வியிலிருந்து தப்பிக்க ரெண்டு கொண்டது போயிருக்கலாம். பெயர் சொல்லுவதற்கு தான் போயிருப்பாங்க தவிர பெயர் சொல்ல முடியாத நிலையில் இருக்கக்கூடிய இந்த கட்சியினுடைய ரத்த தாரங்களாக கட்டி கொண்டிருக்கிறது. இந்த எழுச்சியை உணர்ச்சியை பார்க்குறப்போ நான் வந்து தோல்வி முடிந்த மாதிரியாக உட்காந்துருக்கோம். தோற்றமா மகிழ்ச்சியா இருக்கலாம், ஆனா வெற்றி பெற்றமா சோர்வோடு இருக்கலாம். நம்முடைய கழக அரசின் கடந்த 5 காலம் 2006 2011 வரையில் கலைஞர் ஆட்சி பொறுப்பிடுகிறப்ப எவ்வளவோ திட்டங்கள் எனக்கே பார்க்க முடியாத காரியங்களை எல்லாம் நிறைவேற்றி தந்தார்கள். அந்த திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு நிறைவேற்றப்படுகிறதா? நேற்றைக்கு கூட நான்
ஒரு மனவழகர் மன்றத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி திருத்திக்காவுடைய நூற்றாண்டு திருத்திக்காவுடைய முத்தவர்களுக்கான நிகழ்ச்சி. அதில் என்னுடைய பொதுச் செயலாளர் பேராசிரியர்கள் பங்கேற்றார்கள், உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதி கோகுலேஷ் அவர்கள் பங்கேற்றார்கள். அந்த விழாவில் நான் சென்று வந்தேன். அந்த விழாவில் பேசுவதற்கு குறிப்பிட்டு சொன்னேன், குறிப்பாக கலைஞர்கள் ஆட்சி குறிப்பை நிறுத்தி பெண்களுக்காக எத்தனையோ சிறப்பான திட்டங்கள் நிறைவேற்றி தரப்பட்டன. அதில் குறிப்பாக சொத்திர பெண்களுக்கு சம உரிமை, இந்த சொத்திலே பெண்களுக்கு சம உரிமை என்பது திருவிக்காரர்கள் தந்தை பெரியாரோடு சேர்ந்து அவர்கள் இதற்காக பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறார். அது மட்டும் 1929 செங்கற்பட்டில் நடைபெற்ற சமுதாய சீர்திருத்த மாநாட்டில் அப்பொழுது பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தந்தை பெரியார் தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் பெண்களுக்கென்றே பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அப்படி நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் மிக மிக முக்கியமான ஒரு தீர்மானம் எந்த தீர்மானம் கேட்டீங்கன்னா, சொத்துல பெண்களுக்கு சமூகமே தர வேண்டும். அந்த தீர்மானத்தை 60 ஆண்டுகளுக்கு பிறகு 1989 கலைஞர் முதலமைச்சராக இருந்த போது சட்டமன்றத்தில் ஏகமனதாக அதை சட்டமாக்கி தந்தார். வேலை வாய்ப்பிலே பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு, கற்பிணி பெண்களுக்கு உதவி போக, விதவைகளுக்கு வருவாய் திட்டம், ஒரு ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமணம் சொன்னால் அந்த பெண்ணுடைய திருமண செலவுக்கு அரசு உதவி போக 5000 ரூபாயை தொடங்கி 10000 உயர்ந்து அதற்கு 15000 20000 இந்த 25000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் என்று சொன்னால் அதற்கு காரணத்தால் அமைந்தவர் அந்த திட்டத்தை முதல் முதலில் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியவர் நம்முடைய தலைவர் கலைஞர். அதே போலதான் எப்படி உள்ளாட்சிகளில் 30-35% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதோ அதே போல சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று பலமுறை தலைவர் கலைஞர்கள் கோரிக்கை வைத்தார்கள். இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியாக பிரதிபா பாட்டீல் அவர்களை தேர்ந்தெடுத்த நேரத்தில் அவர் வாக்கு சேகரிக்க வந்தபோது அப்போது அவர் முன்னிலையிலே ஒரு மிகப்பெரிய மகளிர் பேரணியை தலைவர் கலைஞர்கள் முன்னின்று நடத்தினார்கள். அந்த மகளிர் பேரணியை முடிவில் தலைவர் கலைஞர் பேசுவதோடு குறிப்பிட்டு சொன்னார், ஜனாதிபதியாக பொதுத்தத்திற்குரிய அம்மையார் பிரதிபா பாட்டீல் அவர்களை நாங்கள் மகளிர் பேரணியை நடத்தியதற்கு காரணம் எப்படி தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகளை 33% இடஒதுக்கீட்டை நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமோ அதுபோல சட்டமன்றத்தின் நாடாளர்களுக்கு பெண்களுக்குரிய 33% இடஒதுக்கீட்டை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை தருகிறோம் என்று சொல்லி அவர்களுக்கு கோரிக்கை ஒப்படைத்தார். அதை நிறைவேற்ற எத்தனையோ முயற்சிகள் நாடாளுமன்றத்தில் நடந்தது, ஆனால் சில சக்திகள் தடுத்தன, அதனால் நிறைவேற முடியாமல் போனது. இப்பொழுது புதிய ஆட்சி மத்தியிலே பொறுப்பேற்றிருக்கிறது. புதிய ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு அதை நிறைவேற்றோம் என நம்பிக்கை நம்மை நடைபெறுவது. தேர்தல் அறிக்கையிலேயே குறிப்பிட்டு சொல்லியிருந்தார்கள், நாங்கள் உள்ள ஆட்சியில எல்லாம் நிறைவேற்றணும் என்று. நான் வந்தார்கள் நிறைவேற்றியிருக்கிறாரா இல்லை என்ன இருக்குன்னா லேப்ஸ் ஆகுது, அது காலாவதியை போச்சு, அந்த மசோதா காலாவதியை போச்சு, இன்னும் அந்த மசோதா அறிமுகப்படுத்தி அதற்கு பிறகு தான் நிறைவேற்ற வேண்டும். அதுதான் நேற்று நான் பேசுகிற போது சொன்னேன், உடனடியாக புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மத்திய அரசு கலைஞர்களுடைய எண்ணத்தை நிறைவேற்ற டாக்டர் நம்முடைய திருடிக்காவது கண்ட கனவு நிறைவேற தந்தை பெரியார் என்று அந்த லட்சிய கலைஞர் பெண்களுடைய வாழ்க்கை தரத்தில் முன்னேற்றத்தை காணப்பட என்று சொன்னால் உடனடியாக சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் அவர்களும் 33% இடஒதுக்கீட்டை பெற வேண்டும் என்ற தீர்மானத்தை கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று அந்த வேண்டுகோளை நான் கழகத்தின் சார்பில் தலைவர் கலைஞர்களுக்கு சார்பில் நேற்றை கேட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆக இப்படி பல திட்டங்கள் பல சாதனைகள் உண்டு. அதையெல்லாம் மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லக்கூடிய அந்த பெரும் பொறுப்பு இன்றைக்கு கழகத்தில் இருக்கக்கூடிய மகளிரணி மாணவர்களை இளைஞரணி கழகத்துடைய செயலாளர்கள் இளைஞரணி நண்பர்கள் தோழர்கள் உங்களுக்கு அது மிகப்பெரிய பொறுப்பிருக்கிறது. அந்த நிலைமையில் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று நான் நிகழ்த்த கேட்டுக்கொள்ள கடமை கொண்டிருக்கிறேன். ஆனால் இப்படி பல கோரிக்கைகள் பல அறிவுரைகள் ஆலோசனைகள் எல்லாம் எழுதி சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சிலவற்றை மட்டும்தான் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், சிலவற்றை சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது.
சொன்னால் லட்சம் பேரை மாற்றிக்கலாம். அரசுகள் பத்திரிகையாளர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள், அதை திருட்டு எழுதுவதற்கென்றே சிலர் வந்து உட்கார்ந்துள்ளார்கள். எனவே அவர்களுக்கு நான் சீனி போட விரும்பவில்லை. ஆகவே நான் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள விரும்புவது பேச்சை குறைந்து செயலில் நம்முடைய திறமையை காட்டிட வேண்டும் என்பது அந்த முன்னுரிமை. அதை விரும்புகிறோம்தான். எனவே நான் அதிகம் பேசிக் கொண்டிருக்க விரும்பல. ஆக நடந்தவருடைய நாடாளுமன்ற தேர்தலில் நான் தோற்றம் என்பதற்கு நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நாம் தோற்கிற திமுக தோற்கிற தமிழ்நாட்டுடைய மக்கள் தான் தோற்று கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தொடர்ந்து பாடுபட வேண்டும், பணியாற்ற வேண்டும் என்று பாதுகாப்பவர்கள் எல்லாம்